இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த கிரைண்டர் பாத்தீங்கன்னா ஸ்லோவா சுத்துது. அதே மாதிரி மாவு நீங்க போட்டீங்கனால அரைக்கைக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ நீங்க இத பார்த்தாலே தெரியும் எம்டிலே ரொம்ப ரொம்ப ஸ்லோவா சுத்துது. இத நம்ம எப்படி சரி பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கல்லை நீங்க அப்படியே தூக்குனீங்களாலே தன்னால வெளியே வந்துரும். இந்த கல்லை எடுத்து தனியா வச்சிருங்க. அடுத்ததா நம்ம கிட்ட இருக்க கிரைண்டரை இந்த மாதிரி தலையில கவுத்தீங்கனா பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆறு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை நம்ம வந்து ரிமூவ் பண்ணனும். இந்த மாதிரி ஸ்க்ரூவை கழட்டிட்டு இந்த மாதிரி மறுபடியும் அதாவது பழைய இருந்த பொசிஷன்ல வச்சிருங்க. இந்த பொசிஷன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் இருக்கும், அந்த கப் எடுத்து தனியா வச்சிருங்க. அடுத்ததா நீங்க வந்து மேல டாப் கவரை நீங்க எடுத்தீங்கன்னா தனியா இந்த மாதிரி வந்துடும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மோட்டர், அதாவது இந்த பெரிய மோட்டர் வந்து நாலு இடத்துல நட்டு போட்டு மாட்டி வச்சிருப்பாங்க. அதுல எங்கேயா லூஸ் இருக்கான்னு பாக்கணும். அடுத்ததா என்ன பண்ணா கெப்பாசிட்டர் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி ஒரு வேலை கெப்பாசிட்டர் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்ததா ஒரு சின்ன ஒரு மெத்தட் இருக்கு, அதை நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா அந்த கிரைண்டர் வந்து பழைய மாதிரி ஸ்பீடா நம்மளால வந்து ஓட வைக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா இதான் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் நம்ம செக் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா இது வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஜாயின் பண்ணிருப்பாங்க. அந்த அதாவது மோட்டருக்குள்ள போற ஒயர் கூட அந்த கெபாசிட்டர் வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. அதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கெப்பாசிட்டர் நம்ம கழட்டிட்டோம். இப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்கு அப்படிங்கிற நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க ஒரு பவர் லைன், அதாவது ஒரு ஃபேஸ் நியூட்ரலில் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கனாலே இது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்படிங்க பார்த்தாலே தெரியும் ஒரு ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்த இதை இப்படி ஆன் பண்ணுங்க, அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டு அடுத்ததான் நீங்கள் இந்த ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணிங்கனால நல்லா ஸ்பார்க் வந்துச்சுனால கண்டிப்பாக நல்ல கெப்பாசிட்டர் தான் அர்த்தம். இந்த பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் எந்த அளவுக்கு வந்துச்சுனாலே உங்களுக்கே பார்த்தா தெரியும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்கு. இப்போ நம்ம அந்த கிரைண்டர் ஆனாலும் அந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து சுத்தலை. இப்போ நம்ம அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து சூப்பராக இருக்கு. அதனால நம்ம அடுத்தது என்ன பண்ணால் மோட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கிற அந்த பெல்ட் நம்ம வந்து கழட்டணும். இப்போ நம்ம அந்த பெல்ட்டை கழட்டினதுக்கப்புறம் இந்த செட்டை நம்ம வந்து தனியாக கழட்டணும். கழட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாலு ஸ்க்ரூ இருக்குது, அந்த நாலு ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதுலேருந்து அந்த நாலு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் இந்த மாதிரி தூக்குனீங்களா இது மட்டும் தனியாக வந்துடும். இப்போ நீங்கள் இதை நீங்கள் பார்த்தாலே தெரியுது, அதாவது இந்த இடத்துல வந்து சுத்ததுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுது. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேரிங் ஒன்று இருக்கும், அந்த பேரிங் வந்து போயிருக்கும். அந்த பேரிங்கை வீட்டிலேயே எப்படி நம்ம மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். உள்ள இருக்க பேரிங் கழட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக மெத்தட் நம்ம கழட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு மரக்கட்டை ஒன்று எடுத்துவோங்க. கட்டை எடுத்துகிட்டு வட்டை நம்ம தனியாக கழட்டணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி இந்த வட்டை நீங்கள் பிடிச்சுவோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு தடுத்துட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் இந்த வட்டு வந்து தனியாக கழட்டுறோம். இப்போ நீங்கள் இதில் இருக்க இந்த பேரிங்கை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இது வந்து துருப்பிடிச்சு போய் இருக்குது அப்படிங்கிறது. புது பேரிங்னா உள்ள பார்த்தீங்கன்னா கிரீஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மாவாட்டும் போது மாவு உள்ள இறங்கி இறங்கி இந்த பேரிங் வந்து சுத்தமாக போயிட்டு இந்த பேரிங்கை நம்ம எப்படி கழட்டிட்டு இதில் எப்படி புது பேரிங் மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்து தான் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பேரிங்கை நம்ம போய் எளிமையாக கழட்ட போகிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக அந்த மாதிரி மண்ணெண்ணெய் இருக்கும். கொஞ்சம் வண்டி மண்ணெண்ணெய் எடுத்துவாங்க. மண்ணெண்ணெய் எடுத்து லைட்டாக அந்த பேரிங்க்கு ரெண்டு பக்கம், ஏன்னா இது நல்லா துருப்பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை சுற்றி அதாவது உள் பகுதி இந்த இடம் நீங்கள் உள்ளே பார்த்தாலே தெரியும் இந்த பகுதி ஃபுல்லாக நீங்கள் வந்து மண்ணெண்ணெய் ஃபுல்லாக நீங்கள் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பேரிங் இருக்க உள் பக்கம் அதாவது இந்த பக்கமும் அதுக்கு ஆப்போசிட் அரசு ரெண்டு பக்கம் நம்ம ஃபுல்லாக நம்ம மண்ணெண்ணை ஊற்றிட்டோம். அடுத்தால் இதை ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுட்டு அடுத்த அந்த பேரிங்கை ஈஸியாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காமனர் ஆகிட்டு காமனர் நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு பேக் எண்டில் இந்த மாதிரி ரெண்டு ஹோல் இருக்கும். இந்த ஹோலில் விட்டு ரெண்டு பக்கமும் நீங்கள் மாற்றி மாற்றி அடிச்சிக்கனாலே தன்னால் அந்த பேரிங் வந்து கழட்டு வந்துடும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க இந்த பழைய பேரிங்கை நீங்கள் கடைக்கு கொண்டு போனீங்கன்னா இதே மாதிரி புது பேரிங் கொடுத்துருவாங்க. அந்த பேரிங்கை நம்ம இதில் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதே அளவுள்ள புது பேரிங் நம்ம வாங்கிட்டோம். இதே எப்படி பழைய மாதிரி இதில் நம்ம மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை நீங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்துவோங்க. எடுத்துக்கிட்டு இந்த புது பேரிங்கை நீங்கள் வந்து பொலாரிட்டி கிடையாது, அதாவது எந்த டைரக்ஷனில் வேணால் போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி போட்டுவோங்க. போட்டிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போகாது. அதனால் நீங்கள் கழட்டி வச்சிருக்கிற பழைய பேரிங்கை இந்த மாதிரி இது மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கட்டிங் மிரர் வச்சு தரை நல்லா வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெல்ல 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 அதாவது ரொட்டேஷனில் தட்டுங்க. அடுத்ததான் கொஞ்சம் தூரம் போனவுடனே நான் இப்போ அடிக்க மாதிரி இந்த மாதிரி பொசிஷன் வந்து மாற்றிடுவேன். அது மாதிரி அடிக்கும்போது ஒரே இடத்துல அடிக்காமல் சுற்றி சுற்றி அடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புது பேரிங்கை நம்ம இதில் வந்து பெர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததான் கொஞ்சம் அந்த பழைய பேரிங்க உள்ளே போயிருக்கும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக உள்ள விட்டு இப்படி லைட்டாக திருக்கு திருக்குனீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடும். ஃபுல்லாமே வெளியே வந்துட்டு அடுத்த இந்த மாதிரி நீங்கள் கைட்டை இழுத்தீங்கனாலே தன்னால் கையில் வந்துடும். இப்போ நம்ம பழைய பேரிங் நம்ம கையில் இருக்க புது பேரிங்கை நம்ம கரெக்டாக மாட்டோம். இப்போ நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக சாஃப்ட்டாக சுற்றுது அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேரிங்கை வந்து ஃபுல்லாக மாட்டோம். அடுத்ததான் இந்த வட்டை வந்து மாட்டணும். வட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் செட் ஆகிறதுக்கு கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி உள்ளே விட்ருங்க. அடுத்ததான் இந்த வட்டை இந்த மாதிரி கைட்டை பிடிச்சவங்க பிடிச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் அமுக்கும் போது அந்த வட்டை ஈஸியாக உள்ளே போய் செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக உள்ள செட் ஆகிட்டு நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பேரிங்கே தெரில. அதாவது பேரிங் கரெக்டாக இதுக்குள்ளே போய் மூணு மாதிரி மூடி இருக்கும். அப்படிங்கும்போது இது வந்து ஈஸியாக ரொட்டேட் ஆகும். அதாவது முன்னாடி சுற்றுனதுக்கு இப்போ நீங்கள் பார்த்தா வித்தியாசம் தெரியும். இப்போ நம்ம இதை நம்ம கிரைண்டரில் மாட்டி நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததான் இந்த பெல்ட்டில் வந்து இந்த வட்டை வந்து மாட்டணும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் உள்ளே விட்டுட்டு பெல்ட் உட்காரதுக்குன்னு இதில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல கரெக்டாக அது போய் செட் ஆயிடும். செட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தால் அந்த நாலு ஸ்க்ரூவும் ரெண்டுமே டைட் ஆகிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் மட்டும் அதுக்கப்புறம் அந்த சுவிட்சு கலண்டி சுவிட்சு கட்ட மாட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஒயரை ஃபுல்லாக இந்த மாதிரி சேஃபான இடத்துல, அதாவது எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் பக்காவாக வச்சுருவேன். வச்சுட்டு அடுத்ததான் மேல் மூடியே இந்த மாதிரி போட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாப் கவர் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்த மேலே இருந்து அந்த பிளாஸ்டிக் இது வந்து இந்த இடத்துல இருந்துச்சு, அதை கரெக்டாக நம்ம இருந்த மாதிரி அதே மாதிரி நம்ம வச்சிட்டோம். அடுத்த பின்னாடி இருக்க ஆறு ஸ்க்ரூவை போட்டு நம்ம இதை ஃபுல் டைட் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் ஓவர் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததா இந்த கிரைண்டர் வந்து எப்படி ஓடுது அப்படின்னா நம்ம லைவாக நம்ம செக் பண்ண போகிறோம். வாங்க நம்ம இப்போ ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து பவர் ஆன் பண்ணிட்டோம். அடுத்து கீழே சுவிட்ச் இருக்குது, சுவிட்சை ஆன் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ணி நீங்கள் பார்த்தாலே தெரியும் முன்னாடி உள்ளதுக்கு இப்போ இது எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது அப்படிங்கிறது. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே கிரைண்டரில் இந்த மாதிரி பிரச்சனை வச்சுன்னா நீங்களே உங்கள்கிட்ட கொஞ்சம் ஆர்வம் இருந்தால் போதும், நீங்களே வீட்டில் வந்து ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்களை பெற விரும்பினால் நமது தமிழ் ஜெயிலர் ஃபேஸ்புக் பக்கம் அல்லது தமிழ் ஜெயிலர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.